நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவர் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தந்த வசனத்தை ஒரு நிமிடம் தியானிப்போம் உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் கர்த்தர் நம்மை எப்போது எப்படி தப்பிப்பார் என்ற குழப்பம் ஏராளமான விசுவாசிகளுக்கு உண்டு கத்தருடைய காலம் நமக்கு புரிவது இல்லை நம்முடைய அவசரம் அவருக்கு தெரிவதில்லை பரலோகத்தின் காரியத்தின் முடிவு எல்லாம் தெரியும் ஆனால் நாம் தேவையில்லாமல் பதற்றம் அடைகிறோம் அவர் நிதானமாய் இருக்கிறார் சில நேரங்களில் துன்மார்க்கம் தலைவிறுத்து ஆடுகிறது நாம் அறியாமினால் அவைகளுக்கு நியாயம் கேட்கிறோம் பரலோகத்தில் இருக்கிறவர் சிரிக்கிறார் இதை புரிந்து கொள்ளும் விசுவாசம் நமக்கு வளர வேண்டும் அவ்வளவுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடி உண்டு, ஆமேன்